வணக்கம். இப்போ இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக அகமதாபாத்ல முதலாவது T20 ஆட்டம் துவங்கி ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணி தற்போது பேட்டிங் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல கேப்டன் விராட் கோலி பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு இப்போ நம்ம இந்திய அணிய இந்த ஆட்டத்துல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்த பந்த இதுவரைக்கும் நம்ம யாருமே பார்த்திராத ஒரு அற்புதமான ஷாட்டை ரிஷப் பண்ட் அவர் பாத்தீங்கன்னா சிக்ஸர் அடிச்சு அசத்திருக்காரு. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி இந்த ஆட்டத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான சாதனையையும் விராட் கோலி இப்ப அவர் நிகழ்த்திருக்காரு. எல்லாத்தை விட கடைசியா இந்த இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் மானத்தை சுரேஷ் ஐயர் காப்பாத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருந்த இங்கிலாந்து அணி நம்ம இந்திய அணியை பேட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே ரோஹித் சர்மா அவர் இந்த ஆட்டத்தில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்த விராட் கோலி திடீர்னு அவரை வெளியேற்றிட்டு அவருக்கு பதிலாக சிகர் தவான், கே.எல். ராகுல் இவங்க இரண்டு பேரையுமே விராட் கோலி ஓப்பனர்களாக தேர்வு செஞ்சிருந்தாரு. அதாவது கோலி செய்த இந்த தவறு, அதாவது இவங்க இரண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்கு எடுபடலை. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு சரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ரிஷப் பண்ட் ஆர்ச்சர் சுமார் 150 கிலோமீட்டரில் வீசியிருந்த பந்தை முன்னதாக டெஸ்ட் ஆட்டத்தில் நம்ம பார்த்துருந்தது போலவே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டை யாருமே சற்றும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக ரிஷப் பண்ட் கையாண்டு அந்த பந்தை சிக்ஸரும் அடித்து அசத்தியிருந்தாரு. ஸோ அதே போல் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக டக் அவுட் ஆகி விராட் கோலி அவர் வெளியேறியிருந்தார். ஸோ இந்த டக் அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு ரெக்கார்ட் ஒன்று நிகழ்த்திருக்காரு. அதாவது இதுவரைக்கும் நம்ம இந்திய அணியின் கேப்டன்கள் லிஸ்ட்லேயே அதிக முறை டக் அவுட் ஆன பட்டியலில் இப்போ விராட் கோலி. முன்னதாக 13 முறையாக இருந்த கங்குலி அவர்களை பின்னுக்கு தள்ளி 14 முறையாக டக் அவுட் ஆகி முதல் இடத்த விராட் கோலி இப்போ அவர் பிடிச்சிருக்காரு. இப்படி இருக்க 4வது பேட்ஸ்மேனாக களம் இறங்கியிருந்த சுரேஷ் ஐயர் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைச்சு நின்று 0.5 சதமும் அடிச்சு கடைசியாக 20 ஓவர்களுக்கு நம்ம இந்திய அணி வெறும் 124 ரன்களாவது எடுக்கிறதுக்கு சுரேஷ் ஐயர் மிக உதவியாக இருந்தார். ஸோ ஓவராலாக நம்ம இந்திய அணியின் பேட்டிங் மிகப்பெரிய ஒரு சொதப்பலாக அமையறதுக்கு விராட் கோலி ஓப்பனர்களை சரியாக தேர்வு செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இப்போ எல்லாராலையும் கருதப்படுது. இருந்தாலும் ரிஷப் பண்ட் அவர் அடித்த வித்தியாசமான ஷாட், சுரேஷ் ஐயர் அவருடைய அபாரமான இந்த செஞ்சுரி, இதை எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த